வணக்கம். இது ஜேவிசியின் சென்ற வார அரசியல். திரு அண்ணாமலை அவர்கள், மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தென் மாவட்டங்களில், பர்டிகுலர்லி தூத்துக்குடி தென்காசியில் பேசியது மாபெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை அன்று மழை பெய்து கொண்டிருந்தது. அப்பொழுதும் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பொறுத்திருந்து வெயிட் செய்து அண்ணாமலையின் பேச்சுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். இங்கே நான் ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன். அவர் வந்து டெல்லியில் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து, வியாழக்கிழமை அன்னைக்கு சந்தித்து ராத்திரி அந்த மீட்டிங் ஓவர் ஆயிட்டு அடுத்த நாள் அங்கேருந்து நேராக மதுரையில் வந்து இறங்கி மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கும் மற்றும் தென்காசிக்கும் சென்றிருக்கிறார். நான் வந்து ஜனவரி 7, 2022 ஒரு 15 மாத காலங்களாக நம் டிராக்கர் கூறும் கருத்து என்னவென்றால், தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய வேக்குவம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே பெரிதாக பர்ஃபார்ம் பண்ணாத இடம் தென் மாவட்டம். அவர்கள் 1977 தோல்வி உறும் பொழுது ஒரே ஒரு இடத்தில், சங்கரன் கோவில் என்ற ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். அதே போல் இன்றைக்குமே தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் தேசியவாத சித்தாந்தம் மற்றும் இந்துத்துவ கொள்கைகளை ஈர்ப்பு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் MGRை ஒரு மிகப்பெரிய சக்தியாக கருதினார்கள். அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதாவை ஒரு பெரிய சக்தியாக கருதினார்கள். அதனால்தான் ஜெயலலிதா அம்மையார் முதன் முதலில் போட்டியிடும் பொழுது கூட அங்குதான் போட்டியிட்டார். அங்கே போடியிலேருந்து போட்டிட்டு இருக்காங்க, ஆண்டிப்பட்டிலேருந்து போட்டிட்டுருக்காங்க. அதாவது புரட்சித் தலைவர் MGR கூட ஆண்டிப்பட்டில் தான் கடைசியாக போட்டிட்டார். ஆனால் இன்றைக்கு ஆண்டிப்பட்டிலேயே அதிமுக தோற்கக்கூடிய நிலைமையில் வந்திருக்கு. இன்றைக்கு அதிமுகவை நம்பி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள் என்பதை ஆணித்தனமாக நாம் கூற முடியும். அப்பொழுது அங்கே மாற்றாக யார் வருகிறார்கள்? அங்கு அண்ணாமலையை அவர்கள், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தென் மாவட்டங்களில் அண்ணாமலையை ஒரு மிகப்பெரிய தலைவராக, காஸ்ட் நியூட்ரல் தலைவராக, தமிழகத்தின் தலைவராக, தமிழகத்தின் விடிவெள்ளியாக, மாற்று சக்தியாக, அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற குறிக்கோளுடன் வந்திருக்கக்கூடிய நபராக அவரை தலைவராக கருதுகிறார்கள். அதனால்தான் திரு அண்ணாமலை அவர்கள் சென்ற வாரம், கிளி கூண்டுல ரொம்ப நாள் இருந்துருச்சு, இனிமே கூண்டை விட்டு வெளில வந்து பறக்க வேண்டியதுதான். இது கபாலில் ஒரு டைலாக் இருக்கும். ரஜினிகாந்த் வந்து வந்துட்டேன்னு சொல்லு, நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, 25 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு சொல்ற டைலாக்ல அவர் வரும்பொழுது ஒரு பறவை அங்க கூண்டுக்குள்ள இருக்கும், அப்படி கழட்டி பறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, பறக்கட்டம்னு. அதே மாதிரிதான் அரசியலில் ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்திற்கு கூண்டுக்குள் கிளி கடந்தால் அது பறக்க முடியாது, சுதந்திரமாக செயல்பட முடியாது. அதற்கான நான் தெல்ல தெளிவாக கூறுகிறேன், கூண்டு கிளி கூண்டை விட்டு பறக்க தொடங்கிவிட்டது அப்படி என்று கூறும் பொழுது, தன் தலைமையில் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆசியுடன், திரு நரேந்திர மோடியின் கரத்தை வலுக்க செய்ய பாரதிய ஜனதா கட்சி ஒரு சக்தியாக, அரசியலில் மாறுபட்ட சக்தியாக, கழகங்களை தாண்டி தமிழகம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்த உரைதான் தூத்துக்குடியிலும் தென்காசியிலும் கொடுத்த உரை. அதற்கு மாபெரும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இன்றைக்கு கூட்டணி தேவையா கூட்டணி தேவையில்லையா, அதையெல்லாம் வந்து சரி செகண்டரி. ஏன்னா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் கட்சியை வலுப்படுத்த வேண்டும். ஏனென்றால் திரு அண்ணாமலை அவர்கள் கூறக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால், தமிழகத்தின் தலைவராக நான் கூறுகிறேன், இந்திய நாட்டின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கும் JP நட்டாவோ, நரேந்திர மோடியோ, அமித்ஷாவோ, மாநில தலைவராக நானோ, கடைசி தொண்டனாக இருக்கக்கூடியவனோ, அனைவருக்கும் ஒரே ஒரு விருப்பம். என்ன விருப்பம் என்றால், பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வலுவாக இருக்க வேண்டும், அனைத்து இடங்களிலும் அதன் பிரசன்ஸை காண்பிக்க வேண்டும். அதே போல் ஒரு இன்டர்வியூல ஒருத்தர் கேட்கிறார் அவர்கிட்ட, கூட்டணி வச்சா நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவீங்களான்னு, தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்களான்னு. அதற்கு தெல்ல தெளிவாக திரு அண்ணாமலை அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், நான் திரு நரேந்திர மோடி என்ற ஒரு மனிதர் இந்தியாவில் இல்லை என்றால், அவர் பிரதமராக இல்லை என்றால், நான் இன்னும் போலீஸாத்தான் இருப்பேன்.
நான் கர்நாடகாவில் எங்கேயோ ஒரு இடத்துல போலீஸ் ஆஃபீஸர் தான் உட்காந்துட்டு இருந்தேன். நான் அரசியலுக்கு வந்த காரணமே திரு நரேந்திர மோடி தான், அவருடைய ஆளும் முறை தான், அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் விஷன் தான். அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். என்னுடைய குறிக்கோள் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு அதிசய மனிதர் இதற்கு முன்னும் இருந்ததில்லை, இதற்கு அப்புறம் இருக்க மாட்டார்னு கூறுறேன். பாரதிய ஜனதா கட்சியிலேயே பல பல பிரதமர்கள் இன் ஃபியூச்சர் வந்தா கூட அவர்கள் நரேந்திர மோடியை போல் செயல்பட முடியாது என்று தெல்ல தெளிவாக கூறக்கூடியவர் திரு அண்ணாமலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்திலிருந்து நரேந்திர மோடி அவர்கள் முழுமையாக ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் சிச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது தமிழகத்திலிருந்து எம்பிக்கள், பாரதிய ஜனதா கட்சியின் எம்பிக்கள் சென்று அவருடைய தலைமையில் அமையும் ஆட்சியில் நம் அமைச்சர்கள் இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய குறிக்கோள், அதுக்குத்தான் நான் செயல்படுகிறேன் என்று தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார். இதுதான் கிளியர் கட்டா இருக்கு. அதுக்கு நாங்க பறக்கணும், ஏன்னா பாலும் தண்ணியும் சேர முடியாது. பாலும் தண்ணியும் சேர்ந்தா பால் வந்து நாசமாத்தான் போகும். தண்ணி நிறைய ஊத்தினீங்கன்னா பால் எவனும் குடிக்க மாட்டான். ஸோ அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்துரைக்கிறார். ஏனென்றால் மாற்றம் என்பது என்ன? ஒரு அரசியல் மாற்றம். இந்த அரசியல் மாற்றத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து நிறைய டைம் வந்து என்னாச்சுன்னா வந்து ஒரு ஹோப் கொடுப்பாங்க மக்கள், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். ஆனால் இது இன்னைக்கு வரைக்கும் வரல, இந்த 50 வருஷமா வரல. 1967 பிறகு ஒரு அரசியல் மாற்றம் என்பது தமிழகத்தில் வரவில்லை. 2014 ஒரு அரசியல் மாற்றம் என்பது இந்தியாவில் வந்தது. அதற்கு முன்பு வரை இருந்த ஆட்சி வேறு, 2014 பிறகு திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி வேறு. இன்றைக்கு ஒரு 15% தான் பிலோ த பவர்டி லைன்ல இருக்காங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லையுமே இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கு. 2019 வரைக்கும் 17% கிராம குடியிருப்புல தான் நீர் டேப்பே இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆல்மோஸ்ட் 60% மேலே வந்துருச்சு. இன்னும் ஒரு வருஷத்துல அது 100% ஆயிடும். இன்றைக்கு பாவர்ட்டி குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்ம மக்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இன்றைக்கு வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய சர்வே ரிசல்ட்ஸ் என்ன காமிக்குதுன்னா, 5.8 கோடி மக்களுக்கு 2019 கடந்த 3 ஆண்டுகளில் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எம்ப்ளாய்மெண்ட். இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல பல ஹைவேஸ் வந்திருக்கு. சின்ன சின்ன 2014 முன்னாடி இருந்த ஏர்போர்ட் 70, 2014 2023 வரைக்கும் கட்டப்பட்ட ஏர்போர்ட் வந்து 71. ஸோ இந்தியா ஒரு மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 9 ஆண்டுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட மாற்றம் தமிழகத்தில் இன்னும் வரவில்லை, தமிழகத்திற்கு அந்த விடிவெளி வரவில்லை. அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அரசியல் மாற்றம், சித்தாந்த மாற்றம், நிர்வாக மாற்றம். இந்த மாற்றங்கள் அனைத்தும் வர வேண்டும் என்றால் கிளி கூண்டை விட்டு வெள்ள வந்து பறக்கணும். ஏன்னா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வந்து ஒருத்தர் வந்து அசம்பிளியில் பேசுறாரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கு. அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் வைக்கிறாரு. விமர்சனம் வச்ச அப்புறம் சொல்றாரு, நாங்க உங்களை விமர்சனம் வச்சுதான் ஆகணுங்க. அதிமுக திமுகவை விமர்சிக்கும், திமுக அதிமுகவை விமர்சிக்கும். இப்படி விமர்சித்தால்தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள மாத்தி மாத்தி ஆட்சி வந்துட்டு இருக்கலாம். 5 வருஷம் நீங்க ஆட்சியில் இருப்பீங்க, நாங்க இங்க இருப்போம். 5 வருஷத்துக்கு பிறகு நாங்க அந்த சைடு வருவோம், நீங்க இந்த சைடு வருவீங்க. சோ இந்த சூழ்நிலையிலிருந்து தமிழகம் மீட்கப்பட வேண்டும் என்றால் ஒரு அரசியல் மாற்றம் அவசியம். அந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று பலரும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. விஜயகாந்த் அந்த அரசியல் மாற்றத்தை பத்தி பேசினார். அதுக்கு முன்னாடி வைகோ கூட ட்ரை பண்ணார். ஆனா காலத்தின் கட்டாயம், கூட்டணி என்கிற பெயரில் சேர்ந்து இந்த 2 கட்சிகளுடன் உறவு வைத்துக் கொண்டு இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அதற்கு பிறகு
நம்ம ஆண்டவர் கமலஹாசன் நம் மாற்றத்தை கொண்டு வரேன் டார்ச் லைட்லாம் அடிச்சாரு. ஆனால் பாவம், காலத்தின் கட்டாயம், ரெட் ஜெயண்ட் மூவிஸினுடைய அவங்களுடைய பாதுகாப்பு தேவை, இல்லைன்னா சினிமா எடுக்க முடியாது, படம் நடிக்க முடியாது, காசு சம்பாதிக்க முடியாது. அதனால் அவரும் போய் ஐக்கியமாயிட்டாரு. இன்னொரு அண்ணன் அவர் பேசுறதெல்லாம் வந்து எதுவுமே நடைமுறைக்கு ஒத்து வராது, தமிழ் தேசியம் அது இதுன்னு பேசிட்டு இருப்பாரு. அவரும் கூடிய விரைவில் அவருக்கும் மந்திரிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அவரும் ஏதோ ஒரு கூட்டணியில் போய் ஐக்கியமாயிப்பாரு. ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்தா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ், ஒரு ஓகே நீ நான் நீயும் நானும் நீயும் நானும் நீயும் நானும் அப்படியே தான் போயிட்டு இருக்கும். இந்த சைக்கிளை பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு நிலையான தலைவர் தேவை, ஒரு சுத்தமான தலைவர் தேவை. இவர் மேல வந்து குற்றச்சாட்டு வைக்கும் போது திரு அண்ணாமலை அவர்கள் கூறாரில்ல, நான் இவ்வளவு வருஷம் நான் கர்நாடகாவில் வந்து போலீஸ் ஆஃபீஸரா இருந்தேன், நீங்க ஒரு 300 ஐபிஎஸ் ஆஃபீஸர் அனுப்புங்க, நான் இருந்த எல்லா இடத்துல வேலை செஞ்ச அனைத்து போலீஸ் ஸ்டேஷன்லையும் அந்த இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் சர்க்கிள் எல்லா சர்க்கிளையும் கேட்டு பாருங்க, ஏன்னா ஒரு பைசா நான் லஞ்சம் வாங்கியிருந்தாலும், ஒரு இட்லி நான் ஃப்ரீயா சாப்பிட்டிருந்தாலும், ஒரு டீ அவங்க கிட்டயாவது வாங்கி குடிச்சு நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு ஃப்ரீயா ஒரு டீ கொடுன்னு கேட்டு வாங்கினாலும், ஒரு துணி இலவசமா லஞ்சமா வாங்கியிருந்தாலும், கண்டுபிடிங்க, குற்றச்சாட்டு வைங்க, அரசியல் விட்டு வெளில போறேன், உங்ககிட்ட தான் முழு நிர்வாகமே இருக்கே அப்படின்னு பார்த்து கேட்டார். அதற்கு ஒன்றும் பதிலே வரல. ஏன்னா இவர் என்ன பண்ண போறாருன்னா, ஏப்ரல் 14, 2023 இவர் என்ன பண்ண போறார் அப்படிங்கறத தெல்ல தெளிவா தென்காசியில சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். தென்காசியில தூத்துக்குடியில சொல்லியிருக்காரு. அது என்னன்னு தமிழ் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 ஒரு மாபெரும் திருவிழாவாக, ஊழலுக்கு எதிரான திருவிழாவாக இந்த ஆண்டு எடுக்க போகிறோம். அன்னைக்கு கச்சேரி இருக்கு, அன்னைக்கு கச்சேரி இருக்கு, அன்னைக்கு குறிப்பாக ஒத்த செல் ஒத்த செங்கல் திடனுக்கு அன்னைக்கு இருக்கிறது கச்சேரி, அன்னைக்கு இருக்கு. ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு அன்னைக்கு இருக்கு, பணம் எப்படி வந்துச்சு. அதன் பிறகு தமிழகத்திலே அரசியல் புரட்சி ஏற்படும், மக்கள் பேசுவாங்க, டீ கடையில பேசுவாங்க, ஆடு மேய்க்கிறவங்க பேசுவாங்க, பூ வைக்கிற அம்மா பேசுவாங்க, பஸ்ல இருக்கிற கண்டக்டர் பேசுவாங்க, ரோட்டில் யார் நடந்து போனாரோ அது எப்படி 27 பேர்த்துக்கு 2,24,000 கோடி எப்படி அடுக்காணி வந்துச்சு, எப்படி குப்புசாமி வந்துச்சு, எப்படி சுப்பிரமணியம் வந்துச்சு, எப்படி என்ன வந்துச்சு. அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் உங்களுக்கு இருக்கு. திமுக காரங்க எதற்காக இதை சொல்லுகின்ற நண்பர்களே, இவர்களை உரித்து எடுக்க வேண்டிய காலம் நமக்கு வந்துருச்சு. உரிச்சு எடுத்தர் வெங்காயத்தை உரிப்பது போல ஏப்ரல் 14 பாரதிய ஜனதா கட்சி திமுக அமைச்சர்களுடைய சொத்து பட்டியலை விடப்போறோம். சொத்து பட்டியல், எம்எல்ஏக்களுடைய சொத்து பட்டியல். இதில் நீங்க ஆச்சரியமா பார்ப்பீங்க. ஆச்சரியமா என்ன பார்ப்பீங்கன்னா, நம் விடப்போகின்ற சொத்து பட்டியல் மொத்தமாக 27 திமுகவுடைய புள்ளிகள், அவர்களுடைய சொத்து மட்டுமே 2,24,000 கோடி ரூபாய். முக்கியம் 27 பேர் தான். தமிழகத்தினுடைய மொத்த வருமானத்தினுடைய 10% திமுகவில் இருக்கக்கூடிய 27 புள்ளி கையில் இருக்கு. அந்த 27 சில பேர் அமைச்சர், சில பேர் மந்திரி, சில பேர் முன்னாள் மந்திரி, சில பேர் எம்எல்ஏ. 2,24,000 கோடி தமிழகத்தினுடைய ஜிடிபி எக்கானமி என்பது 25,00,000 கோடி. 10% 27 பேர் வச்சிருக்கான். அவன் செஞ்ச ஒரே சாதனை என்னன்னா, உதயசூரியன் சின்னத்துல ஒரு தேர்தலை ஜெயிச்சிருக்கான். தேர்தலை ஜெயிச்ச பிறகு சொத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். எல்லா பக்கமும் போர்ட் போட்டிருக்கான், போர்ட் வாங்கி துபாயில கம்பெனி நடத்துறான். கர்நாடகா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு 2-வீலர் ஷோரூமை ஒருத்த வச்சிருக்கான். ஒருத்தர் ஆப்பிரிக்கால டிஸ்டிலரி கம்பெனி நடத்துறான். ஒருத்தர் லண்டன்ல 3 கம்பெனி அவன் ஒய்ஃப் பேர்ல பதிவு பண்ணி வச்சிருக்கான். எல்லாம் வரும் ஏப்ரல் 14. அதான் சொன்னேன், அதற்கப்புறம் இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய புரட்சி அரசியல், அதற்கப்புறம் இருக்கு இந்த கச்சேரி.
ஏன்னா இங்க ரொம்ப வருஷமா இதெல்லாம் பரவாயில்ல. நான் தீவிரவாதத்தையும் நான் வந்து கேட்டேன், ஊழலுங்கிறது இன்னைக்கு ஒத்துக்கிட்டீங்க, ஊழலுக்கு எதிராக பேசுறாங்கன்னா அவங்க வந்து திமுகவுக்கும் ஆதரவாக இருப்பாங்க, அதிமுகவுக்கும் ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் வந்து திமுகவை எதிர்த்து பேசிங்கன்னா அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அதிமுகக்காரங்க இவங்களை பங்காளி மாதிரி இதை உடைக்கணும். ஏன்னா இது இவங்க ரெண்டு பேருமே உடைக்க மாட்டாங்க, உடைக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ உடைச்சிருக்கலாம், அதை உடைக்கலை. இது இல்லாமல் மாற்றம் வர முடியாது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ஊழல். பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனால ஒருத்தன் வீடு கட்ட ஆசைப்படுறான், ஒருத்தன் தஞ்சாவூர் கிட்ட அவனுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பேங்க் மேனேஜர் ஊழலுக்கு லஞ்சம் கேட்கிறாரு. இது நடந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அவன் தூக்கு மாட்டிட்டு சாவறான். ஃபண்ட்ஸ் வருது என்னமோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து, அதை ரிலீஸ் பண்ணக்கூடியவங்க இங்க இருக்கக்கூடிய பேங்க். ஆனா இங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன? எல்லாத்துக்குமே ஒரு ஊழல். ஏன்னா இங்க வந்து மேல் மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரைக்கும் எல்லாத்துலயுமே ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஜாஸ்தி, கண்டுக்கிறது இல்ல. ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னா அதுக்கும் கட் கமிஷன். இவங்களும் 3 வார்த்தை சி தான் சொல்லுவாங்க, கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன். அவங்களும் அதே தான், கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன். ஆனா ரெண்டு பேரும் மாத்தி 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 போட்டுப்பாங்க. ஒருத்தர் 5000 ரூபாய் கொடுத்தாருன்னா இன்னொருத்தர் 3000 ரூபாய் கொடுப்பாரு ஓட்டுக்கு. இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னா என்ன ஆகணும்? ஒரு அரசாங்க மாற்றம் வரணும்னா ஒரு அரசியல் மாற்றம் வரணும். ஒரு அரசியல் மாற்றம் வரணும்னா ஒரு தலைவர் பின்னாடி வந்து குரல் எழுப்பக்கூடிய ஒரு தலைவர் பின்னாடி மக்கள் கூடணும். அது ஆரம்பிச்சிருச்சு. அது ஆரம்பிச்சதுனாலதான் நீங்க எல்லாரும் ஒன்று யோசிக்கணுங்க. இன்னும் 1 வருடம் இருக்குங்க 2024 லோக்சபா தேர்தலுக்கு, 1 வருஷத்துக்கு மேலேயே இருக்கு. ப்ராபப்ளி அடுத்த மார்ச் மாசம் தான், அடுத்த வருஷம் மார்ச் மாசம் தான் அனௌன்ஸ்மெண்டே பண்ணுவாங்க. பிப்ரவரி மாசம் கிட்ட தான் கூட்டணி பட்சம் பேச்சுவார்த்தையே நடக்கும். ஆனா 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாநில கட்சி, அந்த மாநிலத்திலேயே வந்து ஒரு சில மாவட்டங்கள்ல தான் இருக்கக்கூடிய கட்சி, அதனுடைய தலைமை நாங்க மோடிக்கு ஆதரவாக நிற்க போறோம், மோடியின் தலைமையில தான் கூட்டணி வைக்க போறோம், ஆட்சி அதுக்கு அமைக்க போறோம்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம், தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆகஸ்ட் 2021ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் ஆஃப்டர் போராட்டம் ஆஃப்டர் போராட்டம், கேள்வி ஆஃப்டர் கேள்வி ஆஃப்டர் கேள்வி, ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் தோலை உரிச்சுக்கிட்டு இருந்தாரு, எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. ஸோ இன்னைக்கு திமுகவுக்கு எதிர்த்து நிலைப்பாடு பண்றாரு அப்படின்னா அது வந்து திரு அண்ணாமலை அவர்கள். அப்படிதான் இவங்க எலெக்ஷனை வந்து இவங்க வந்து கம்ப்ளீட்டா டேக்கிங் இட் ஓவர். அதை எப்படி மாத்துறது? நாங்களும் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு உண்டா. அதனாலதான் இவர் சொல்றாரு, பறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, பாலும் தண்ணீரும் சேர முடியாது. ஸோ அதற்கான தருணம் வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு வேற மாதிரி அரசியல் போயிட்டு இருக்கு. ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையன் ஒரு வீடியோ மீம் போடுறான் தமிழ்நாட்டில், அதாவது திரு முதலமைச்சர் அந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லா எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமேங்க அவங்க சொன்னதை செஞ்சதே கிடையாதுங்க. அவங்க வந்து 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுப்பாமா, கடைசியில் 1 ரூபாய்க்கு 1 படி தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 3 ஏக்கர் கொடுக்குறேன்னாங்க, அது கொடுக்கறதுக்காக ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் 10 பேருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி மாதம் வந்து மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க. இப்போ வந்து பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம்னு. இதெல்லாம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது சொல்லலாம். ஓகே, ஸோ அதற்கு பற்றி ஒரு மீம்ஸ் போட்டார் ஒரு சின்ன பையன். அடுத்த நாள்
நேரா போய் அரெஸ்ட் பண்ணிட்டான். டிஃபேமேஷன், இது ஒரு நிலைப்பாடு. ஆனா 2019 திரு ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகால தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நரேந்திர மோடி, நீரவ் மோடி, லலித் மோடி, எல்லா மோடியும் திருடன் அப்படின்ட்டு. மோடிங்கிறது ஒரு சர்நேம், அது ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய நேம், டெலி கம்யூனிட்டி நினைக்கிறேன். இந்த சமூகத்தினர் சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பிற்படுத்தப்பட்ட ஓபிசி கம்யூனிட்டி. ஸோ இவர் ஒரு கம்யூனிட்டிக்கு பேர்ல அவதூறு பேசினதுனால, ஒரு சமூகத்தின்கு எதிராக பேசினதுனால அவர் பேர்ல கிரிமினல் டிஃபேமேஷன் சூட் போட்டாங்க. இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை எடுத்து நான் பேசுறேன். இது தேசிய நியூஸ் ஆனாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியணும். நான் வந்து ஒரு தனிப்பட்ட நபரை பார்த்து ஒரு குற்றம் சொன்னேன்னா அது ஒரு மாதிரியான நிலைப்பாடு. இப்போ எடுத்துக்கங்களேன், இப்போ பிரீத்தம் கவுடான்னு ஒருத்தர் இருக்கார், பிஜேபி எம்எல்ஏ கர்நாடகாவில், ஆர் தேவகவுடா முன்னாள் பிரதம மந்திரி. நான் தேவகவுடா மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், அது ஒன்று. கவுடாஸ் எல்லாமே அப்படிதான் அப்படின்ட்டுன்னு வச்சுக்கோங்க. கவுடாங்கிறது ஒரு ஒக்காலிகா சமூகத்தினுடைய சர்நேம். அவங்க மொத்த சமூகமே, நான் தப்பா பேசிட்டேன்னா அந்த சமூகம் மொத்தமா இருக்கிறவங்க குதிப்பாங்க. வெங்கையா நாயுடு முன்னாள் துணை ஜனாதிபதி, அவரை பற்றி தப்பா பேசுவது ஒன்று. நாயுடுஸ் எல்லாருமே திருடங்க அப்படின்ட்டேன்னா, நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள் கர்நாடகாவில் இருக்கிறார், தெலுங்கானாவில் இருக்காங்க, ஆந்திர பிரதேசம் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்க மொத்தமா வந்துருவாங்க என்கிட்ட. அந்த மாதிரி நான் சொல்லக்கூடாது. ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு ஊழல்வாதி என்று சொன்னால் நான் ஒரு மனிதரை பார்த்து கூறுகிறேன். ரெட்டினாலே ஊழல் தாங்க அப்படின்ட்டேன்னா, ரெட்டியும் தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் இருக்காங்க, மொத்த சமூகமும் எழுந்து வந்துருவாங்க. அதே மாதிரி மோடி என்கிற ஒரு சமூகத்தை சொன்னதுனால அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவர் குஜராத்ல சூரத்ல கேஸ் போட்டார். கேஸ் போட்டது 2019. அந்த கேஸ் நடந்து இப்ப 2023 எனக்கு தெரிஞ்சு மார்ச் 23 நினைக்கிறேன் அன்றைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி நீங்க மன்னிப்பு கேட்க தயாரான்னு ஜட்ஜு கேட்டிருக்க. நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன்ட்டாரு ராகுல் காந்தி, ராகுல் வின்சி. ஓகே, அப்ப உங்களுக்கு வந்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறேன், 30 நாட்கள் இந்த சென்டென்ஸ் வச்சிருக்கேன், நீங்க அப்பீலுக்கு போகலாம், உங்களுக்கு நான் பெயிலும் கொடுத்துறேன். ஸோ பாத்துக்கங்க, அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒரு அரசியல்வாதி 2 ஆண்டுகளோ அதற்கு மேலோ அவரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவருடைய லோக்சபா ஆர் ராஜ்யசபா ஆர் அசம்பிளி ஆர் கவுன்சில் ஆர் லோக்கல் பாடி மெம்பர்ஷிப் இம்மீடியட்லி டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் த டைம் தட் ஜட்ஜ்மெண்ட் ஹஸ் பீன் கிவன். அவர் 2 வருடமோ இல்லை 3 வருடமோ 4 வருடமோ 5 வருடமோ எவ்வளோ வருடமோ அந்த சிறை தண்டனை முடிந்த பிறகு, அதற்கு பிறகு 6 வருடங்கள் அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இது அரசியல் கட்சி எடுக்க வேண்டிய முடிவல்ல, இது சட்டம் அதன் கடமையை செய்திருக்கிறது. இத போயிட்டு அரசியலாக்கி இத வந்து மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வன்மையா கண்டிக்கிறார். இது ஒரு அரசியல் கட்சி எடுத்த முடிவு இல்லைங்க. நீங்க வந்து ஒரு மீம் போட்டவரை அரெஸ்ட் பண்றீங்க. ஒரு சமூகத்துக்கு எழுத்தாப்புல திரு ராகுல் காந்தி தப்பா பேசியிருக்கார், கோர்ட் அதுக்கான ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அதற்கு லோக்சபாவினுடைய செக்ரட்டேரியட் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க. ஒருவேளை ஒரு ஹையர் கோர்ட் இவர் அப்பீல் போய்
அதை வந்து ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணாங்கன்னா திரும்பி அவர் லோக்சபால மெம்பர் ஆக போறேன், அவ்வளவுதாங்க. இதுதான் சட்டமா நான் ஸ்பெகுலேட்லாம் பண்ணல. அவருக்கு அப்பீல் போவாரா, அப்பீல் என்ன ஜட்மெண்ட் வரும் அதெல்லாம் சொல்ல. அவர் அப்பீல் போயிட்டு இல்ல ரெண்டு வருஷம் கண்டினியூடுனா அவரால் ஆறு வருஷத்துக்கு, ஆறு பிளஸ் ரெண்டு எட்டு வருஷத்துக்கு போட்டியிட முடியாது. 2031 வரைக்கும் போட்டியிட முடியாது. அவர் அப்பீல்ல போய் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா போட்டியிடலாம், இல்லைன்னா வந்து திரும்பி எம்பியா கூட ரீஇன்ஸ்டேட் பண்ணிடுவாங்க. இதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இது 2013லயே இந்த சட்டம் வரும்பொழுது இதற்காக ஒரு ஆர்டினன்ஸ் ஒன்று தயாரிச்சாங்க. அப்ப லாலு பிரசாத் யாதவ் வந்து இந்த சண்டையே மறு சென்டென்ஸ் ஆச்சு. அவரை அந்த மாதிரி மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சட்டம் ஒரு ஜட்மெண்ட் டெலிவர் ஆனதுலேருந்து 3 மாசத்துக்குள்ள அந்த டிஸ்குவாலிஃபை ஆகக்கூடாது. ஓகே, 3 மாசம் கழிச்சு தான் இந்த முடிவு எடுக்கணும். ஒரு ஆர்டினன்ஸ் பிரசிடென்ட் ஜனாதிபதியே சைன் பண்ணி கொடுத்தார் யூபிஏ அரசாங்கத்தில். அதை நம்ம ராகுல் காந்தி தான் கிழிச்சரிச்சார் அவருடைய அரசாங்கத்துக்கு எழுத்தாப்லயே. மன்மோகன் சிங் அரசாங்கம் தான் அந்த ஆர்டினன்ஸை கொண்டு வந்தது. அந்த ஆர்டினன்ஸை பிரசிடென்ட், அன்னைக்கு இருந்த பிரசிடென்ட் தான் சைன் பண்ணார், திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள். அதை ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸில் இவர் வந்து உள்ள நுழைஞ்சு கிழிச்சு போட்டு இதெல்லாம் செல்லாதுன்னாரு. அது சரியா தப்பான்னு நான் சொல்ல, அதுதான் செஞ்சார். இன்றைக்கு அந்த ஆர்டினன்ஸ் இருந்திருந்தால் ராகுல் காந்தி லோக்சபா மெம்பராக கண்டினியூ பண்ணியிருப்பார் இன்னொரு 3 மாசத்துக்கு. அவரே தான் கிழிச்சாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது, நான் சர்வார்கர் இல்லை, நான் காந்தின்றாரு. இப்ப நான் சொல்ல விரும்புறேன், இதே ராகுல் காந்தி 2019ல் சுப்ரீம் கோர்ட்ல ரஃபேல் டீல் போயிட்டு இருக்கும் போது ஒரு தேர்தல் பிரபாரத்தை சொல்றாரு. நான் சொன்னேன்ல சௌக்கிதார் சோர்னு, சுப்ரீம் கோர்ட்டும் அதே தான் சொல்லியிருக்குன்றாரு. அது ஒரு அபத்தமான பொய். இந்த அபத்தமான பொய் மேல ஒரு இமீடியட்டா கேஸ் போட்டாங்க, அப்பீல் போட்டாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது, என்னப்பா என்ன சொல்ற நீ, நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லையே, நான் கிளீன் சீட்டு கொடுத்துட்டேன் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு, நீ இந்த மாதிரி சொல்லியிருக்கியே, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு, என்ன பண்ண போற அப்படின்னு உடனே குட்டு 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 குட்டுனு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணி என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் ஜனா நீதிபதி அவர்களே, மை ஆனர் அப்படின்னா. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஸோ சென்ற வார அரசியல் முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றால், குண்டு கிளி பறக்க வேண்டும் என்ற ஆசையை நிலைப்படுத்திவிட்டார் திரு அண்ணாமலை அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல் முகத்தின் திரையை, பர்டிகுலர்லி அந்த ஒத்த செங்கல், நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஒத்த செங்கலை காமிச்சு 130 சீட் வாங்கினாரு சின்னவர். ஆனால் 14 லட்சம் செங்கலை வச்சு அங்கே கர்நாடகாவில் வந்து ஒரு ஏர்போர்ட் ரெடி ஆயிடுச்சு, டெர்மினல் 2. பார்த்துக்கோங்க, உங்களோட ஓட்டினுடைய சக்தி என்னென்னா, ஒரு செங்கலை வச்சு அரசியல் பண்ணணுமா, இல்லை 14 லட்சம் செங்கலை வச்சு ஏர்போர்ட்டு, ரயில்வே லைனு, ரோடு, வீடுகள்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா, நீ தான் முடிவு பண்ணும். மக்கள் அவர்களையும் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்றது. மூணாவதாக இந்த அரசியல் மாற்றம், ஒரு கழகமில்லா தமிழகம், அதற்கு அண்ணாமலை ஏன் அதை நிலைப்பாடு வைக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். 5வதாக அந்த மீன் போட்டவரை அரெஸ்ட் பண்ணதை பார்த்தோம். அதற்கப்புறம் ராகுல் காந்தி விஷயத்தையும் பார்த்தோம். ஸோ சென்ற வார அரசியல் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், வாழ்க தமிழகம், வாழ்க தமிழ் மக்கள்.